கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிவியில் பார்த்துருப்போம், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மின்சார மனிதர், அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய மின்சார ஆற்றலை பயன்படுத்தி பல்வேறு சாகசங்களில் செஞ்சார். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இது அவருக்கு இருந்த ஒரு தனி திறமை, அவருக்கு இருந்த ஒரு தனி ஆற்றல். அந்த ஆற்றலின் வாயிலாக அவர் செஞ்ச பல்வேறு சாகசங்கள் உலக அளவில் பேசப்பட்டது. ஆனால் இதை விட இன்னுமே வித்தியாசமான பல்வேறு அதீத முயற்சிகள் கொண்ட மனிதர்களும் ஆற்றல் பெற்ற மனிதர்களும் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறது, அதே போல் தன்னுடைய உயரத்தை இயல்பான அளவிலிருந்து அதிகரித்து காமிக்கிறது அல்லது குறைச்சி காமிக்கிறது, தன்னுடைய எடையை இயல்பான நிலையிலிருந்து அதிகரிக்கிறது, இப்படி பல்வேறு சாகசங்களை கற்பனை கூட பண்ண முடியாத பல ஆற்றல்களை பெற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்காங்க. அவங்க ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கிறாங்க. இவையெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நம்பவே முடியாத பல்வேறு ஆற்றல் பெற்ற மனிதர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. இவங்களை இஎஸ்பி மனிதர்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த இஎஸ்பி மனிதர்கள் உலக அளவில் பல்வேறு விதமான பரபரப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இஎஸ்பி மனிதர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஓஜா போர்ட் இதோட பேர் ஓஜா போர்டுன்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம வச்ச பேர் என்னன்னு தெரியல. எனக்கு இதோட விஷயம் எப்போ தெரிய வந்ததுன்னா எனக்கு ஒரு தேவை வந்தது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தருங்க திடீர் விபத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் இறந்து போயிட்டாங்களே, அடுத்து அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விலாம் ஒரு ஜென்ரலாக தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க இருக்கும்போதே இந்த மாதிரி பேசுகிறாங்க, இறந்து போனவங்களோட பேச முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நமக்கு தேவை இருந்தால் தானே ஒரு பொருளை தேடி போவோம். அப்போ எனக்கு இப்போ தோணுச்சு அது என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய குருநாதர் அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எனக்கு இந்த மாதிரிலாம் பேசலாம், நீங்கள் கூட அவங்கக்கிட்டே உங்களோட பிரச்சனைகள் பற்றியோ கேட்கலாம், அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது, அந்த முறைப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி அப்போ எனக்கு ஃபஸ்ட் அவர் சொல்லும்போது இந்த முறையை பற்றி சொன்னார், இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் அவங்க எழுத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஏபிசிடின்னு எழுதிக்கோங்க, அவங்க அடையாளம் காட்டுறதுக்காக ஏதோ ஒரு பொருள் காயின் டம்ளர்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, நான் டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் டம்ளர் யூஸ் பண்ணதில்லை, காயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் சொன்ன உடனே நான் போய் முயற்சி பண்ணேன், நான் தனியாக உட்காந்து முயற்சி பண்ணேன். பட் அவர் என்ன சொன்னாரோ ரெண்டு மூணு பேர் உங்களோட சேர்ந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொன்னார். பட் நான் தனியாக முயற்சி பண்ணி எனக்கு அதுக்கு ஆள் செட்டு சேராத போது இதை நான் போய் பொதுவாக நான் பேச முடியாது இல்லையா, என்னென்னமோ பேசுகிற அப்படி இந்த பையன் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கோன்ட்டு நான் தனியாக முயற்சி பண்ணேன். பட் எனக்கு நகரில் எங்கள் சார் சொன்னதை வச்சு நான் சில பேருக்கு வெளியில் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க நான் முயற்சி பண்ணது மாதிரி அவங்க தனியாக முயற்சி பண்ணியிருக்காங்க, தனியானா கொஞ்சம் ரெண்டு பேர் அவங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ யாரோட பேசணும்னு நினச்சியோ அவங்களோட நான் பேசினேன், அவங்க உன்னைய கேட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் எனக்கு எங்கள் சார் சொல்லி நான் இன்னொருத்தருக்கு சொல்லி எனக்கு நான் முயற்சி பண்ணப்போ கிடைக்கல, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஓ யார் வேணால் பண்ணலாம் போல இருக்கு. நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன் இது ரொம்ப பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓ என்ன இவ்வளோ நம்ம சொல்லி கேட்டு ஒருத்தங்க செஞ்சுட்டு நம்மக்கிட்டே ஃபீட்பேக் சொல்லும்போது அப்போ நம்மளும் செய்யலாம் போல இருக்குன்ட்டு மறுபடியும் என் நண்பர்களை கூப்பிட்டுட்டு ஒரு தடவை முயற்சி பண்ணோம். சார், இந்த ஓஜோ போர்டோட சயின்டிஃபிக் கான்செப்ட் என்னங்க சார்? மனிதனே ஒரு வினோதமான ஒரு மிருகம், மனிதன் மட்டும்தான் இறந்தவர்களுக்காக வருந்துறான். இப்போ பார்க்குறோம் யானைகளும் நாய்களும் கூட கொஞ்ச நாளைக்கு வந்து குழந்தைங்க இருந்ததுனாக்கா அதை வருத்தப்படுறதை பார்க்குறோம். மனிதனுக்கு மரணங்கிறது வந்து ஒரு பெரிய வினோதமாக இருக்குது. மறந்து பிறகு இறக்குறாங்களா இருந்து இருக்கிறாங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியல. கனவில் அவங்க வரும்பொழுது அவங்க நம்புகிறாங்க, கனவில் வருவதனால அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பில் இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஆதிகாலத்து குகை வாழ்ந்த மனிதனுக்கே இருந்திருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு அவங்களோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஷாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜாரி. அந்த ஆப்பிரிக்க நாட்டில் இன்னும் ஷாமனிசம் இருக்குது. அவங்க வந்து ஆவிகளோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு டிரான்ஸ் கண்டிஷனுக்கு போகிறாங்க, ஒரு பரவச நிலைக்கு போகிறாங்க. அந்த பரவச நிலை ஏற்படுத்துவதற்கு அது உண்டான சடங்குகள்லாம் உண்டு. காலம் பண்ணி நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக முன்னோர்களை கூப்பிட்டு நான் இப்போ பேச போகிறேன். அது எந்த தடையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ எங்கள் தாத்தா பாட்டியை கூப்பிட்றேன். பாட்டி வந்துட்டிங்கன்னா இந்த காயின் வந்து உங்கள் பேரோட முதல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, இப்போ காயின் இதில் வைங்க. பாட்டி
பாட்டி, இப்போ யாராவது வந்திருக்கீங்கன்னா ஆமுங்கிற இடத்துல போய் இந்த காயினை நிறுத்தி வைங்க. யாராவது என்ன கூப்பிட்றதுக்காக, பாட்டி இல்லாட்டி தாத்தா யார் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக ஆமுங்கிற இடத்துல போய் இந்த காயினை நிறுத்துங்க. வந்திருக்கேன் அப்படின்னு இந்த எழுத்தை காமிக்கிறாங்க. யார் வந்திருக்கீங்க, தாத்தாவா பாட்டியா? நான் பாட்டி தாத்தான்னு எழுதி வச்சுருக்கிறேன், அதில் போய் கரெக்டாக நில்லுங்க பார்ப்போம். தாத்தானா தாத்தாங்கிற இடத்துல போய் காமிங்க, பாட்டினா பாட்டின்னு நான் எழுதி வச்சுருக்கேன் அதில் வந்து காமிங்க. தாத்தா வந்திருக்கீங்களா? கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தாத்தா இப்போ உங்களோட பேரோட முதல் எழுத்து சொல்லுங்கள். தாத்தா வந்திருக்கிறது நீங்கள் தானா இல்லை வேறு யாரான ஆளான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் பேரோட முதல் எழுத்து சொன்னீங்கன்னா நான் இன்னி வந்திருக்கிறது யாருன்னு நான் உறுதிப்படுத்திக்குவேன். ரெண்டாவது எழுத்து, முதல் எழுத்து ஆறா? சரி, ரெண்டாவது எழுத்து சொல்லுங்கள் தாத்தா. தாத்தா பேர் ராமையா, அவரோட முழு பேர் சொல்லியிருக்கார் தாத்தான்னு. சரிங்க தாத்தா, மறுபடியும் இப்போ நீங்கள் என்னுடைய அம்மாவோட அப்பாவா இல்லை அப்பாவோட அப்பாவா அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்களேன். அம்மாவோட அப்பானா அம்மான்னு நான் எழுதியிருக்கேன், அப்பாவோட அப்பானா அப்பான்னு எழுதியிருக்கேன், அதில் காமிக்கிறீங்களா? நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், எங்கள் அப்பாவோட அப்பா அதான் அவருடைய. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் பொழுதுனாகும் ரெண்டு பேருடைய எண்ணங்களும் வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தியும் பயன்படுத்தி இந்த ஆவிகள் வந்து பேசுது. இதுக்கு தான் அந்த ஓஜா போர்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த மெத்தட் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. பெண்டுலங்களை பயன்படுத்துகிற முறை இருக்கிறது, பேரோட டிவைனிங் ராடுங்கிற முறையை பயன்படுத்துகிறாங்க, ஆட்டோ ரைட்டிங்கிற ஒரு மெத்தடும் இருக்கிறது. சில சில சியான்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் கையை பிடித்து கொண்டு பிரார்த்தனை செய்து யார் ஆவியில் இருக்காங்களோ அவங்க ஆவி உலகத்தை அழைத்து அவங்களே பேச வைப்பாங்க. அப்போது தன்னுடைய இந்த கூட்டியிருக்கவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடல் சக்தி, அது பிராணன்னு சொல்கிறாங்க. இந்த பிராணன்லாம் அங்கே இந்த அறையில் நிரம்பியிருக்கும். அந்த பிராணனை பயன்படுத்தி வந்திருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம் தன்னுடைய குரல் வளைக்க வேண்டிய ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிக்கும். அப்போ இறந்தவர்கள் வந்து உடம்பு இல்லாவிட்டாலும் கூட அவங்க மனசு நினைத்த மாத்திரத்தில் எந்தெந்த உறுப்பு வேணுமோ அந்த உறுப்பு உண்டாகும். அந்த உறுப்பு வந்து கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இந்த பிராணன் பொருள் அந்த பொருள் செயல்பட்டு நம்முடைய குரல் மாலையே அவங்களுடைய குரல் வளையம் வேலை செய்து சப்தத்தின் மூலம் எழுதுவாங்க. இந்த மாதிரி முறை உண்டு. ஆட்டோ ரைட்டிங்கிறது வந்து ஆவி வந்து நம்முடைய உடம்புக்குள்ளேயே புகுந்துக்கும். நாம் வந்து கையை மட்டும் பேனாவில் பிடிச்சிக்கிட்டு பேப்பரில் வச்சிட்டோம்னா தானாக பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் கோழிக்கு இருக்கிற மாதிரி கண்ணாபின்னான் இருக்கும். ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சி பண்ணும்பொழுது தெளிவாக எழுத ஆரம்பிச்சிடும். நான் வந்திருப்பது என் பெயர் அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார். அப்படி புஸ்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. கேள்விகள் அந்த எழுத்து வச்சிருக்க எழுத்து மூலமாக ஒவ்வொரு பதிலாக கோர்த்து கோர்த்து சொல்லுவாங்க. வார்த்தையை ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி டைப்பிங் அடிக்கிற மாதிரி ஏபிசின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ கேள்வியை நம்ம கேட்கும்போது ஸ்பீடாக கேட்டுடலாம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு நம்ம டக்குன்னு கேட்டுருவோம். ஆனால் அவர் அவரோட பேர் ராஜாங்கிற பேரை நாலு எழுத்து காமிக்கிறது. ஆறு நகரணும், ஏ நகரணும், ஜே நகரணும், ஏ நகரணும். அவருக்கு ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிறப்போ எப்படி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எங்கள் முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் என்ன எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆங்கில அறிவு அந்தளவுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இல்லை, எங்கள் தாத்தா ஏதோ ஆங்கில அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை படிக்கலாம் தெரியுண்டு. எங்கள் பாட்டிக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் அவங்க நான் எழுதி வச்சிருக்கிற இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சு தான் அடையாளம் எனக்கு காட்டினாங்க. அவங்க பேர் வந்து இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. அவங்க லெட்டர் எழுதுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சப்ப வந்து பார்த்தா அவங்க வந்து தமிழ் எழுத்து தான் எழுதிட்டு இருக்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் எழுதின இங்கிலீஷ் எழுத்துல அவங்களோட பேரெல்லாம் காட்டுறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரைக்கும் அவங்க அந்த மொழி ஒரு தடையாக இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி, அப்போ இங்கிலீஷில் தான் எழுதுருமா, தமிழ் எழுத முடியாதா அப்படிங்கும்போது நான் தமிழையும் எழுதி முயற்சி பண்ணேன். பொதுவாக தமிழ் எழுத்துக்கள் நிறையா இருக்கிறனால நம்ம அதையெல்லாம் ஒரு பேப்பர் எழுதுனா அதுக்கே இடம் பத்தாது, ரொம்ப லென்த்து பேப்பர் சைஸ் பெருசாக போகும். இங்கிலீஷ்லேயும் எழுதிட்டு சில வார்த்தைகள் அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் வந்தது யார், எனக்கு உறவுக்காரரா, உறவா இல்லை நட்பா அப்படின்னு சொல்லி அதில் பேப்பர் எழுதி வச்சிட்டோம்னா உறவுங்கிற இடத்துல போய் காயினை நடத்துவாங்க, நட்புனா நட்புன்னு காமிப்பாங்க. சார், இந்த ஓஜோ போர்டில் வந்து ரெண்டு பேர் நம்ம விரல் வச்சு அந்த காயின் மூவ் ஆகுது. ஏன் அந்த விரல் ரெண்டு பேர் இல்லாமல் அந்த காயின் தனியாக மூவ் ஆகாதா? ஏன்னா ஆவி நினச்சா எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
பழி வாங்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஏன் இந்த காயின் தனியாக ஏன் மூவ் ஆகிறது இல்லை? இந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து காயின் நகர்த்துறாங்கன்னு போது ரெண்டு பேருமே மனசில் இருக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டம் போல் நகர்த்திக்கலாம், உலகத்தை ஏமாற்றிக்கலாம், அவங்கள கூட அவங்களே கூட தண்ணி அறியாமல் தன் மனக்கிடக்கைய வந்து ஆள் மனசில் இருக்கிறத வந்து விருப்பப்பட்ட மாதிரி நகர்த்தி தன் தகவலை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது நியாயம்தான். அப்போது அந்த தகவல்களுடைய அடிப்படையை பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அங்கே இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்கு தெரியாத விஷயம் அங்கே வந்து உள்ளே வந்ததுன்னா அது ஆவிகளுடைய தகவல்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இல்லையா? உதாரணமாக இப்போ நண்பர் ஒருத்தர் இருக்கார், நான் இருக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேருமே அந்த போர்டில் பேசுகிறோம். என் மனசில் இருக்கிறதுக்கு சிலது எனக்கு தெரியும், அவர் மனசில் இருக்கிறது இருந்தது அவருக்கு தெரியும். ஆனால் ரெண்டு பேருக்குமே தெரியாத சில விஷயம், மூன்றாவது ஒரு விஷயம் அங்கே வந்து வெளிப்பட்டதுன்னா அந்த விஷயத்தை எப்படி வந்ததுங்கிறது ஒரு கேள்வி வரும்பொழுது அது மூன்றாவது நபரால் தான் சொல்லப்பட்டதுங்கிறது அந்த நிரூபணம் வச்சுருக்காங்க. அது மாதிரி பல முறை அது நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்முடைய ஆழ் மனசுலேயோ அல்லது புற மனசுலேயோ இருக்கக்கூடிய தகவலினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கவே முடியாது. இது வெளியேருந்து வரக்கூடிய சில தகவல் அங்கே உள்ளே இருக்கிறத பல முறை அந்த சோதனை செய்து பார்த்துருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் பல்வேறு விதமான முரண்பாடான மோதல்களை வந்து நிற்கிது. ஏன்னா இந்த முடிவுகளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அதிகமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பவர்களும் அதிகமாக இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் அனைத்துமே அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லவும் முடியாது, அத்தனையுமே பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒன்றுக்குமே ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத சூழலில் தான் இன்னைக்கு இருக்கும். ஏன்னா ஒருவேளை இந்த ESP மனிதர்கள் அன்னைக்கு கூட இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு எழதான் செய்யுது. இவங்களுடைய முடிவுகள் ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தால் அந்த கற்பனை கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையான கதாபாத்திரங்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு கூட நம்ம வந்துடலாம். அன்னைக்கு இருந்த மனிதர்கள், அந்த அதீத சக்தி பெற்ற மனிதர்கள் வெறும் கற்பனை கதாபாத்திரங்கள் அல்ல, உண்மையாக வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு நம்ப கூட தோணும். பல முரண்பாடான மோதல்களோட இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது, ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆவி தான் பக்கத்தில் இருந்து பண்ணுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை, அது அந்த கான்செப்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நாம் வாழ்கின்ற உலகம் முப்பரிமாணமாக உலகத்தில் இருக்குது, XYZ மூன்று பரிமாணத்தில் இருக்குது. இந்த ஆவி உலகங்கிறது இங்கே தான் இருக்குது, நம்ம சுற்றியே தான் இருக்கிறாங்க. அதை பித்ருலோகம்னு சொல்கிறோம். இந்த பித்ருலோகமும் இல்லாமல் இந்த பூமியிலேயே சிக்கி கொண்டிருக்கின்ற நிலையம் ஒன்று உண்டு, அந்தரிட்சம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கின்ற ஆவிகள் வந்து ரொம்ப நூறம் பயணம் பண்ணி இங்கே வரணும் போல் இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆவி உலகத்தோடனாக்கா அவங்க எங்கேயோ பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துலேருந்து இங்கே வந்தாக்கா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அவசியம் இல்லைங்க. இல்லைங்க, ஆவி உலகம் நம்ம சுற்றியே தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து மனசில் நினைச்ச மாத்திரத்திலே இந்த ஆவி உலகத்தில் இருக்கின்ற தூய்மையான ஆவிகளே, நல்ல மனம் படைத்தவர்களே, சில நல்ல காரியத்துக்கு அவங்களை கூப்பிடுன்னு நம்ம கூப்பிடும் பொழுது உண்மையாக நம்முடைய சுற்றத்தார் தான் வருவார்கள். ஆனால் சில ஆவிகள் வந்து இது மாதிரி மீடியம் கிடைக்காதா, நம்ம வந்து சில கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாதா அப்படின்னு துடிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய சுற்றத்தாரோட பேச விரும்புகிறாங்க, உயிரோடு இருக்கக்கூடியவங்கள அவங்க தொடர்பு கொள்ள ஆசைப்படுறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி மீடியமோ சியான்ஸ் நடக்கும்பொழுதோ ஓஜா போர்டு பேசும்பொழுதோ அங்கே வந்து நிறைஞ்சு நிற்பாங்க. அவங்க வந்து அவங்க இஷ்டத்தின் போல் நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள். அதைத்தான் நம்ம வந்து பாதுகாப்பு தடையை போட்டு அந்நியர்கள் வர முடியாதபடி நம்ம செய்துடுறோம். அது வந்து மனசில் நினைச்சாலே போதும், இதுக்காக ஏதோ ஒரு மெத்தட்லாம் கிடையாது. பௌதிக விதிகளை உடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வினோதமான ஆற்றல் பெற்ற இந்த மனிதர்கள் எல்லாமே ரொம்பவுமே சுவாரஸ்யமான மனிதர்கள் தான். நம்முடைய தேடல் தொடரும். இது 8 அறிவு. நன்றி, வணக்கம்.